அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, ஆன்லைனில் நான் கொஞ்சம் பூ விதைகள் காய்கறி விதைகள்னு வாங்கியிருந்தேங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். எந்த வெப்சைட்டில் வாங்கினேன், என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எதுக்காக இந்த வீடியோ பதிவுனா, நம்ம பொதுவாகவே ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கணுன்னாலோ அல்லது ஏதேனும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலோ, நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நமக்கு சொன்னாங்கனாக்கா அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளுடைய நண்பர்கள் அல்லது நம்மளுடைய உறவினர்கள் வந்து, பாருங்கள் நான் வந்து இந்த கடையில் போயிட்டு நான் இன்றைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த கடையில் வேணாலும் நீங்கள் போய் ட்ரெஸ் எடுங்க, உங்களுக்கும் வந்து இது ரொம்ப எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்தை பொறுத்தனாலும் அதுதான், அதாவது இந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது வந்துட்டு ஒரு ஏற்கனவே போய் அந்த விஷயங்களை இப்போ செஞ்சு பார்த்தவங்க சொல்லும் பொழுது, ஓகே நாம் வந்து நாமளும் செஞ்சோம்னா நமக்கு அது வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாமளும் நினைப்போம். அதே போல் தாங்க, ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து என்னுடைய மாடி தோட்டத்துக்காக சில விதைகளை வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் ஒரு வெப்சைட்டில். அந்த விவரத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறது மூலமாக நீங்களும் உங்களுடைய மாடி தோட்டம்னு ஒன்று ஆரம்பித்து விதைகள் விதைச்சி காய்கறி செடிகள் வளர்க்கணுன்னாலும் சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, நிறைய வந்துட்டு பூச்செடிகள் காய்கறி செடிகள் கலர் கலராக இப்போ பூச்செடிகள் காய்கறி செடிகள் வளர்த்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஒரு அடிப்படை ஆதாரமே விதைகள் தான். அந்த விதைகளை வந்து நம்ம எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க அந்த வீடியோவில் சொல்கிறேன். விதைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பொதுவாக வந்துட்டு எல்லாருமே மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, நாட்டு விதைகள் யார் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த ஊரில் இருக்கிற உரக்கடைகளில் வந்து விதைகள் வாங்குவோம். அடுத்து ஆன்லைன், இந்த மூணு விதத்தில் தான் நம்ம விதைகள் வாங்குவோம். நாட்டு விதைகள் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இப்போ அதிகம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் இருக்காங்க. அது வந்து அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் யார் யார்கிட்டலாம் நாட்டு விதைகள் வாங்குகிறேன் அப்படிங்கிறத ஒரு விவரத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் கொடுக்குறேன், நீங்கள் வேணாலும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உரக்கடைகளில் விதைகள் வாங்குவோம். அந்த கடைகளில் பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட விதைகள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கான விதைகள் வச்சுருப்பாங்க. நம்மளை மாதிரி மாடி தோட்டத்தில் விதவிதமாக செடிகள் வளர்த்து பார்க்கணுன்னு நினச்சோம்னாக்கா நிறைய இந்த பூச்செடி விதைகள், கிழங்கு விதைகள், இந்த மாதிரியான விதைகள்லாம் கிடைக்காது. அது கண்டிப்பாக ஆன்லைனில் தான் நம்ம வாங்கணும். அப்படி ஆன்லைனில் நான் என்ன வாங்கியிருக்கேன், எந்த வெப்சைட்டில் வாங்கியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு விதைகள் வாங்கும் பொழுது இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அதிகமாக ரொம்ப வளவலன்னு பேச விரும்பலை. நேரடியாக வந்துட்டு நான் வாங்கின விதைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அந்த வெப்சைட்டோட விவரத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா பேஜ்வாலான்னு ஒரு வெப்சைட்டுங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதைகள் விற்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பயோகார்னு ஒரு வெப்சைட்டில் விதைகள் வாங்கிட்டு இருந்தேன். அடுத்து இந்த பேஜ்வாலா வெப்சைட்டை பற்றி என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் இதுலேயும் வந்துட்டு விதைகள் நிறையா விதைகள் கொடுக்குறாங்க. இதனுடைய விதைகள் வந்து இவங்க கொடுக்கறது வந்து நல்லா முளைக்குது, முளைப்பு திறன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் இந்த வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணலான்னு பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா விதைகள் வந்து 9 ரூபா பாக்கெட்டு, 9 ரூபாயிலிருந்து 46 ரூபா வரைக்கும் இருக்குது. எல்லா விதமான கலர் கலரான பூ விதைகள், காய்கறி விதைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா இந்த விதை கிழங்குகள், அதாவது ரெயின் லில்லி கிழங்குகள் வந்து நிறையாவே இருக்குது. மற்ற வெப்சைட்டை விட இதில் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. என்னடா இது வெப்சைட்டை பற்றி சொல்கிறானே, வெப்சைட்டுக்காக விளம்பரம் பண்ணுறேனான்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக அது மாதிரி கிடையாதுங்க. எனக்கு வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார், நான் வாங்கி பார்த்தேன், அதனால் அது நல்லாயிருக்கு. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்கி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு எந்த வெப்சைட்டில் வாங்கினா நல்லா இருக்கும் விதைகள் அப்படின்னு தெரியாது. கலெக்ஷன்ஸு வந்து எதில் இருக்கும், அதாவது வெரைட்டியான விதைகள் வந்துட்டு இந்த மாதிரி பூ விதைகள் இதெல்லாம் வந்து விலை கம்மியாக எதில் இருக்கும்னு தெரியாது. அதை தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன். அதாவது நமக்கு வந்து எந்த ஒரு செயல்முறையும் வந்து ஏற்கனவே யாராவது ஒருத்தர் செஞ்சு பார்த்துட்டு நமக்கு சொன்னாங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி தாங்க இது. அதனால் நான் வந்து இது குறிப்பிட்ட வெப்சைட்டு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள். உங்களுடைய மாடி தோட்டத்துக்கான விதைகள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஆன்லைனில் வந்து வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பயோகார்வில் வாங்கியிருந்தேன். இப்போயே வந்துட்டு இந்த ஒரு அடிப்பட்ட முடிஞ்சிடுச்சு, இந்த தை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் சரி, ஒரு நண்பர் சொன்னாரேங்கிறதுக்காக இந்த வெப்சைட்லேருந்து விதைகளை வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன். ரொம்ப ஒரு நல்லாவே இருக்குது.
இதில் பார்த்தீங்கன்னாக்கா டெலிவரி சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க போடுறாங்க. 35 ரூபாய் தான் டெலிவரி சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி 400 ரூபாய்க்கு மேலே நம்ம வாங்கினோம்னாக்கா டெலிவரி சார்ஜ் கிடையாது. நான் வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தேன், அதனால் ஒரு 35 ரூபா மட்டும் 400 ரூபாய்க்குள்ளே தான் நான் வாங்கியிருந்தேன், அதனால் 35 ரூபா டெலிவரி சார்ஜ் கொடுத்தேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் இதில் வாங்கி பாருங்க. பாருங்கள், இதுதான் வந்து நான் வாங்கின விதைகளோடைய பார்சலு. நல்லா பேக் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பிரித்து பார்த்துடலாம். நான் பாருங்கள் என்னென்ன விதைகள் வாங்கியிருக்கிறேங்கிறத இப்போ உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பாருங்கள், இதுதான் நான் வாங்கின இந்த விதை பேக்கெட்டு. பாருங்கள், எல்லாம் நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே அவங்க அந்த வெப்சைட்டோடைய அட்ரஸ் தான் போட்டிருக்காங்க. நான் ஒரு 7 பேக்கெட் விதை வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா கேரட், அடுத்து கேப்சிகம், ஒயிட் பிரிஞ்சால், இந்த லாங் பிரிஞ்சால்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம சைடு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த கன்னியாகுமரி சைடெலாம் பார்த்திங்கனாக்கா வழுதுனங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கத்திரிக்காயை வந்து இது மாதிரி வழுதுனங்காயின்னு சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காய் சீடுங்க இது, கொஞ்சம் ரொம்ப நீளமாக இருக்கிற அந்த கத்திரி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்மோஸ் வந்து நம்ம வழக்கமாக மஞ்சள் கலரில் இங்கே நிறையா செடிகள் இருக்குது. இது ஏதோ ரொம்ப மிக்சடு கலர் வந்து எல்லா கலரும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டாலியா கூட வாங்கியிருந்தேன். அவ்வளோதாங்க, இது எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். விதைகள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா இது இப்போ 9 ரூபாயிலிருந்து 46 ரூபாய் 50 ரூபாய்க்குள்ளே தான் வருது. இந்த விதைகளுடைய முளைப்பு திறன்லாம் எப்படி இருக்குது, இது எப்படி முளைச்சி வருதுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், விதை கிழங்குகள்னு கொஞ்சம் அந்த ரெயின் லில்லி கிழங்குகள் மிக்சடுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கனாக்கா கிழங்குகள் வந்து ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரி கிழங்காக இருக்குன்னு நான் நினைக்கல. ஆனால் இது 46 ரூபாய் ஒரு பேக்கெட்டுன்னு சொல்லக்கலையே நினச்சேன். ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எப்படி முளைக்குதுன்னு தெரில, முளைச்சி வரது பொறுத்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஏதாவது வெரைட்டியான விதைகள் வாங்கணும், டிஃப்ரெண்ட்டான ஒரு பூச்செடி விதைகள், இந்த மாதிரியான காய்கறி செடிகள் விதைகள் வாங்கணுன்னாக்கா இந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்களும் கலர் கலரான பூக்கள் விதவிதமான காய்கறிகள்னு வளர்த்து ஒரு அறுவடை எடுத்து பாருங்கள். இந்த விதைகள் வாங்குறத பற்றி நான் சொன்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த விதைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விதைகள் விற்கிறவங்க யாராக இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கும் வந்துட்டு மாடி தோட்டத்தில் நான் என்னுடைய தோட்டத்தில் விதைக்கிறதுக்காக விதைகள் வேணாலும் நான் அவங்ககிட்ட வாங்குகிறேன். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக்கா வீடியோ ஒரு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.